ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நடிகைகளுக்கு தொடர்ந்து ஏராளமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இன்றைக்கி நேற்று பிரச்சனை இல்லைங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே பொதுவாக பெண்கள் எந்த துறையில் சாதித்தாலும் அவங்களுக்கான பிரச்சனைகள் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி தான் தமிழ் சினிமாவில் இன்றைக்கி வரைக்குமே சாதிச்சுக்கிட்டு இருக்க நிறைய நடிகைகளுக்கு ஏராளமான பிரச்சனைகள் குடைச்சல்கள் வந்துட்டு தான் இருக்குது. இது அத்தனையும் தாண்டி தான் இன்றைக்கி அவங்க ஒரு நல்ல நடிகைகளாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் இப்போது தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகை ஒருவரை பற்றி தயாரிப்பாளர் ஒருவர் அவதூறு கருத்துக்களை பரப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த நடிகை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. அப்படி அந்த நடிகை யார், அந்த தயாரிப்பாளர் அவங்கள பற்றி என்ன சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நாம் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ நியூஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளோட துடுப்பு சீட்டு சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போட போகிற அடுத்தடுத்த செய்திகள் நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். தமிழ் சினிமாவோட பிரபலமான இளம் நடிகையாக வளம் வந்துக்கிட்டு இருக்கவங்க தான் த்ரிஷா கிருஷ்ணன், த்ரிஷா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இவங்களுக்குன்னு தனித்தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு சிறந்த நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. இவங்க நடிப்புக்குன்னே வெற்றி பெற்ற நிறைய திரைப்படங்கள் இருக்குது. இன்றைக்கி தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களாக வளம் வந்துக்கிட்டு இருக்க விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் உள்ளிட்ட எல்லோருடையுமே இணைந்து ஏராளமான வெற்றி திரைப்படங்களை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்று வரைக்குமே இவங்க பார்ப்பதற்கு ரொம்பவே அழகுடனும் இளமையுடனும் இருப்பாங்க. பொதுவாகவே இந்த மாதிரி சாதிக்கல நடிகைகளை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுலேயும் குறிப்பாக த்ரிஷா அவர்களுக்கு இன்னும் திருமணம் ஆகாததுனால அவங்க மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் வதந்திகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் இப்போது தமிழ் சினிமாவோட பிரபலமான தயாரிப்பாளரான கே ராஜன் அவர்கள் த்ரிஷாவை பற்றி ஒரு அவதூறு கருத்து ஒன்று பரப்பியிருக்காரு. அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சினிமா துறையகத்தில் குழப்பமானது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. சமீபத்தில் கே ராஜன் அவர்கள் அளித்த பேட்டியில் த்ரிஷா அவர்களை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்திருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, த்ரிஷா ஒரு நல்ல நடிகை தான், அவருடைய நடிப்பு திறமை எல்லாருக்குமே தெரியும், ஒரு சிறந்த நடிகையாக தமிழ் சினிமாவில் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் எந்த ஒரு ப்ரொமோஷனுக்கும் வர்றதே கிடையாது. அவர் நடித்த படமாக இருந்தாலும் சரி, அவர் சிறப்பு அழைப்பாளராக கூப்பிட்டாலும் சரி, அவர் எந்த ஒரு திரைப்படத்துக்குமே வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்திருக்காரு. சமீபத்தில் அவர் தயாரித்த ஒரு திரைப்படத்தில் தான் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருந்திருக்காங்க. அந்த திரைப்படத்தோட வெளியீட்டு விழாவுக்கோ இல்லை ஒரு ப்ரொமோஷன் விழாவுக்கோ கூப்பிட்டுருந்துருக்காங்க. அதுக்கு த்ரிஷா அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. இதனால் ரொம்பவே கோபமடைஞ்சிருக்காரு அந்த தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லைங்க, த்ரிஷா அவர்களே வர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டா கூட அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க யாருமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒத்துக்கிறது இல்லையா. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் த்ரிஷா அவர்களுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் நடந்துட்டு தான் வந்திருந்திருக்கு. இந்த நிலையில் தான் அவர் த்ரிஷாவை பற்றின ஒரு சில கருத்துக்களை சொல்லியிருந்திருக்காரு. சமீபத்தில் வெளியான த்ரிஷாவோட படங்கள் எதுவுமே வெற்றி அடையலை. இருந்தாலும் தொடர்ந்து அவங்க பல திரைப்படங்களில் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற நயன்தாராவுக்கு இணையாக ரசிகர்கள் கூட்டம் வச்சிருக்க ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா நடிகை த்ரிஷா அவர்கள் தான். அவரை பற்றி இப்படி ஒரு கருத்தை தமிழ் தயாரிப்பாளர் ஒருத்தர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லி அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கடுப்பில் இருக்காங்க. ஸோ வியூவோஸ், த்ரிஷா பற்றின உங்களது கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.